ஸ்மைலிடிப்ஸ் உலகின் முன்னணி டூர் ஆப்ரேட்டர். இவங்க இப்போ இந்தியா மற்றும் உலகம் எங்கும் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தர்றாங்க. வெறும் 10 லிருந்து 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவிலேயே ஸ்மைலிடிப்ஸ் உடைய ஷோரூமை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு திரையில தெரியறனுக்கு ஃபோன் பண்ணுங்க. எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கத்தில் தார் மேக்கர்ஸ் தயாரிப்பில் சமுத்திரக்கணி நடிக்கும் நான் கடவுள் இல்லை இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில் இயக்குனர் ஷான் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பொம்மை நாயகி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய ஹீரோ யோகி பாபு தான். அவங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. முதல் மனைவி வந்து ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க. 2வது மனைவியுடைய பையன்தான் யோகி பாபு. யோகி பாபு ஒரு டீ மாஸ்டராக இருக்கார். அவருக்கு ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு இருக்கிறாப்புல. அந்த பொண்ணு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒரு 2 பேர் பாலியல் துன்புறுத்தல் பண்ணிடுறாங்க. இதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்ச யோகி பாபு இதுக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அவங்க ஆதிக்க ஜாதிக்காரங்கன்றதுனால அந்த நடவடிக்கை எடுக்கிறதுல இவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது, நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இது ஒரு யதார்த்தமான படம். இந்த யதார்த்தமான படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல நடிகர் நடிகைகளை தேர்வு செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த படத்தில் வந்த அந்த குழந்தை நட்சத்திரமாக வந்த அந்த பெண் குழந்தை ரொம்ப நாளாக நடிச்சிருந்தாப்புல. அப்புறம் இந்த ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு வயசானவங்க ஒருத்தங்க. அப்புறம் டீ கடையில் யோகி பாபுக்கு அசிஸ்டண்டாக ஒரு வித்தியாசமாக ஒருத்திருப்பார் அவர். அந்த மாதிரி ஊரில் இருக்க அந்த ஆதிக்க ஜாதிக்காரங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கோர்ட்டில் வர்ற வக்கீல் போலீஸு இந்த கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கோர்ட்டு சீனு போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. வசனமெல்லாம் நல்லா இருந்தது. படமாக்கப்பட்ட விதம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், படம் முடிகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே படம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த படத்தில் இந்த குழந்தையுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நோக்கி தான் கதையில் நவுத்துறாங்க. அது படம் முடிகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே அது ஒரு தீர்வு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் படம் ஓடின மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்துடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதுதான் மைய கதைன்னு வச்சுக்குவோம். இருந்தாலும் நம்ம படம் பார்க்குறவங்களுக்கு மைண்ட் செட் பண்ணது வந்து இந்த பொண்ணுக்கு பிரச்சனை தீருமா தீராதா அப்படிங்கிறதா இருந்து அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு இடத்த போய் அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த படம் ஓடினது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது படத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் மட்டுமே சைல்டு அபியூஸை மையமாக வச்சு எத்தனை படம் வந்திருக்குன்னே தெரியல. இதுக்கு முன்னே எத்தனை படம் வந்திருக்குன்னு தெரியல. எத்தனை படம் வேணால் வந்திருக்கலாம். அதையெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு இந்த படம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்படி மிஞ்சிற அளவுக்கு சொல்லிக்கிறதுக்கு இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த படத்துடைய கதையே போதுமானது தான். இதுக்கேற்ற திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி இந்த கடைசி 1/2 மணி நேரத்துக்காக இந்த கதையை நவுத்திருந்தாங்கன்னா ஒரு வித்தியாசமான படமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படம் நம்ம ஏற்கனவே பார்த்த பல படங்களுடைய இன்னொரு வடிவமாக தான் இது வந்திருக்கு.